to Priya's Kitchen. இனிக்கு நம்ம பருப்பு நொய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ட்ரெடிஷனல் ஃபுட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பருப்பு நொய்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு 150 கிராம். அதை மஞ்சத்தூள் போட்டு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். இதை இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. வரக்கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் 8, சின்ன வெங்காயம் 10, பூண்டு 20 பல், உப்பு தேவையான அளவு. வாணலியில் வர கொத்தமல்லியும் வர மிளகாவையும் சேர்த்து வறுத்தரலாம். வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டையும் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் லைட்டாக கலர் மாறினா போதும். இந்தளவு வதங்கினா போதுங்க. இதை எடுத்து தட்டில் ஆற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க வரமிளகாய் வர கொத்தமல்லியை சேர்த்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதிலேயே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சது இந்த மாதிரி கரகரன்னு இருக்குங்க. இது நைஸ் பண்ணுறதுக்காக இதோடு நம்ம வேக வச்ச பருப்பு ஒரு கரண்டி போட்டு ஒரு ரன் விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதோடைய உப்பையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்தது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. நம்மகிட்ட மீதி இருக்கிற எல்லா பருப்பையுமே இதே மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ரன் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா கொலையாக வெந்திருந்ததுன்னா நம்ம அரைக்க தேவையில்லை. மசாலாவை மட்டும் அரைச்சிட்டு எல்லா பருப்போடையும் அந்த மசாலாவை கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா பருப்பையுமே மிக்சி ஜாரில் ஒரே ஒரு ரன் மட்டும் விட்டு இதில் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, பருப்பு நொய் ரெடி ஆகிடுச்சு. இதை தாளிக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்மளோட பருப்பு நொய் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவு திக்காக இருக்கணும். இதுக்கப்புறம் நமக்கு தாளிக்கிறது மட்டும்தான், தாளிச்சிடலாம். நம்ம இப்போ பருப்பு நொய்யை தாளிச்சுக்கலாங்க. வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வெங்காயம் ஒரு பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துறேன். அப்புறம் கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு நொய்யில் இதெல்லாம் கலந்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பருப்பு நொய் ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம பருப்பு நொய் ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாதத்தோடு சேர்த்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.